ஹாய் கய்ஸ் வெல்கம் டு த டெக்ஸ்கோல் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் ஃபைவ் அவுடோர் ப்ரொஜெக்டர் ஸோ இருபதாயிரத்துக்குள்ள அஞ்சு அவுடோர் ப்ரொஜெக்டை பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் பிரத்யேகமாக இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டர் வந்து எக்ஸ் எக்ஸ் எலெக்ட்ராங் ஸோ சி நைன் ஹெச்டி செவன் டுவெண்ட்டி பி ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டாப் ப்ரொஜெக்டை ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து இருபதாயிரத்துக்குள்ளே சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு மினிமம் ப்ரைஸ் செக்மெண்ட்டே வந்து டென் தௌசண்ட் கிட்ட வருது நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஸோ ஏன் இந்த ப்ரொஜெக்டை செலக்ட் பண்ணேன் ஸோ அவுட்டோர் அப்படின்னா ஸோ நம்ம மெயினாக அவுடோர் சூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா லூமென்ஸ் பார்க்கணும் ஸோ எந்தளவுக்கு லூமென்ஸ் ப்ரைட்னஸ் இருக்குது ஸோ அந்த ப்ரைட்னஸ்க்கு உங்களுக்கு இருந்தா இருந்தால் தான் நீங்கள் அவுட்டோரில் நீங்கள் வந்து அதை வந்து போட முடியும் ஸோ அவுட்டோர் அப்படின்னும் போது வெறும் நம்ம ஃபேமிலியில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அப்படி கிடையாது ஸோ நம்ம பிஸ்னஸ் பர்பஸ்க்கு வந்து லைட் போட்டு தான் நம்ம வந்து ப்ரொஜெக்டரில் வந்து ஏதோ ஒரு பிபிடி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாலும் இல்லை வந்து ஒரு ஸ்கூலில் வந்து இப்போ நிறைய டீச்சர்ஸ் பார்த்துட்ருப்பீங்க ஸோ ஸ்கூலில் வந்து உங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து நான் இல்லை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னாலோ ஸோ எந்த ஒரு அவுட்டோர் பர்பஸ் யூஸ்க்காக நீங்கள் வந்து தாராளமாக வந்து இந்த ப்ரொஜெக்ட்டு போகலாம் ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த மெயின் விஷயம் வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே லூமன்ஸ் இருக்கணும் ஸோ இது ஆல்மோஸ்ட் ஃபோர் தௌசண்ட்க்கு கிட்டே வரதுனால இந்த ப்ரொஜெக்டை ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம் ஸோ அதேமாரி இந்த ப்ரொஜெக்ட்ரு இந்த டைமென்ஷன் ஸோ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரிபிள் டூ எம்எம்மில் வந்து உங்களுக்கு லென்த் இருக்குது ஸோ இதோட வித் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம்மில் இருக்குது ஹைட்டு வந்து எய் எயிட்டி சிக்ஸ் எம்எம் ஸோ அதேமாரி உங்களுக்கு இதில் மெயின் மூணு விஷயம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்று வந்து நூற்றி எண்பது இன்ச் வரைக்கும் ஸ்க்ரீன் சைஸ் இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு செவன் டுவெண்ட்டி பிக்சல் தான் ஸோ இது ஃபுல் ஹெச்டி கிடையாது ஹெச்டி ஸோ இந்த விலையில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி உங்களுக்கு லூமென்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஸோ ஃபோர் தௌசண்ட் நியர் டு ஃபோர் தௌசண்ட் இருக்குது ஸோ அவுடோர் வந்து நீங்கள் ஓரளவுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இதோட ரிவ்யூலேயும் நல்ல ரிவ்யூஸ் தான் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ் ரிவ்யூஸ் த்ரீ தேர்ட்டி பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரிவ்யூ நான் போய் செக் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு நேரம் இல்லை ஸோ ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன் ஸோ இந்த ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட லூமென்ஸ் பார்த்தாச்சு இது அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுன்ற அந்த சைஸ் இன்ச்சியும் பார்த்தாச்சு இதோட ரெசல்யூஷனும் பார்த்தாச்சு இந்த மூணு விஷயந்தான் ரொம்ப ஒரு ப்ரொஜெக்ட்டில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஸோ எக்ஸ் எலக்ட்ரான் சி நைன் ஸோ இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருந்திங்கன்னா நீங்கள் தாராளமாக இதில் வாங்கலாம் ஸோ இதோட பேரலல் செக்மெண்ட் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா சி நைன் ரியல் ஹெச்டி ஸோ ப்ரோ இந்த மாதிரி மூணு சீ நைன்ருக்கு இதில் எதுன்னு நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது சீ நைன் ரியல் ஹெச்டி மட்டும்தான் ஸோ ஆண்ட்ராய்டு வந்து நீங்கள் வந்து ஃபைவ் ஸ்டிக்கில் வர ஆண்ட்ராய்டு அளவுக்கு இப்போதைக்கு இல்லை ஸோ டிஃபால்ட்டாக வந்து ப்ரொஜெக்ட்டில் வர ஆண்ட்ராய்டு அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஃபீட்பேக் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு இல்லாமல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைவ் ஸ்டிக் நீங்கள் தனியாக வாங்குறது நல்லது ஸோ ஹெச்டியம்மே போட்டு கொடுக்குறாங்க ஸோ ஹெச்டியுமே போட்டு ரெண்டு ஹெச்டம்ஏ போட்டு ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் போட்டு ஒரு ஏவி போட்டு ஸோ நீங்கள் செட்டப் பாக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம் யூஎஸ்பி வந்து ரெண்டு யூஎஸ்பி இருக்குது ஸோ மூவி வந்து நீங்கள் அதில் காப்பி பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் ஈவெண்ட்டோட ஃபோட்டோஸு இல்லை மூ ஏதாவது வீடியோ வீடியோ ப்ளே பண்ணணுனாலும் அது மூலிமா இந்த இன்டர்ஃபேஸ் மூலிமா நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு விஜய் போட்டு ஒரு பவர் போட்டிருக்கு ஸோ இது வந்து வாட்டேஜ் வந்து செவன்ட்டி வாட்ஸ் ஸோ பிரைட்னஸ் வந்து நல்லாயிருக்கு உங்களுக்கு வந்து எல்இடி லேம்ப் பவர்ஸ் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ நாய்ஸ் அளவுக்கு இல்லை ஸோ இந்த ப்ராஜெக்டில் இதெல்லாம் தான் மெயின் அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லூமன்ஸாக இருக்கட்டும் சைஸாக இருக்கட்டும் போர்ட்ஸாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாத்தையும் விட இன்னும் நம்ம பெஸ்ட்டாக நம்ம மெயினாக வந்து அவங்க இதில் என்னென்னா உங்களுக்கு ப்ரைஸ் செக்மெண்ட் ஸோ ஒன் எயிட்டி இன்ச் டூ ஹண்ட்ரட் இன்ச்சு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வெறும் டென் தௌசண்ட் அப்படின்றத நம்ம கவனிக்கணும் இதில் ஸோ கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ மண்டே டு சாட்டர்டே டென் ஏஎம் டு சிக்ஸ் பிஎம் இருக்குமா ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஸோ கஸ்டமர் சப்போர்ட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல அந்த அளவுக்கு ரொம்ப பேடாக வந்து எலக்ட்ரானில் வந்து நான் பார்க்கல ஸோ இது ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கும் ஸோ அடுத்த ப்ரொஜெக்டை நம்ம பார்க்க போகிறது எவ்ரி காம் எக்ஸ் நைன் ஸோ இந்த மாடல் தான் இதோட விலை வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இப்போ ஆக்சுவல் ரேட் மாதிரி இதில் வந்து நம்ம சிக்ஸ் தௌசண்ட் லூமன்ஸ் நம்ம இதில் இருக்குது ஸோ இது ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் ஸோ ஊமன் பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு ரெண்டு யூஎஸ்பி போர்ட் ரெண்டு ஹெச்டிஎம்ஏ போர்ட் ஒரு விஜிய போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடியோ கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜாக் அப்புறம் ஒரு பவர் சோர்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் வந்து இதில் வந்து செவன் டுவெண்ட்டி பிக்சல் தான் ஸோ தௌசண்ட் டூ எயிட்டி இன்டூ செவன் டுவெண்ட்டி அதுக்கப்புறம் இதோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ஃபைவ் தௌசண்ட் இன் டு ஒன் ஸோ கான்ட்ராக்ட் ரேஷியோவும் பா பாருங்கள் வாங்கும் போது ஸோ குறைஞ்சபட்சம் பட்சம் டூ தௌசண்ட்னாவது இருக்கணும் கான்ட்ராக்ட் ரேஷ்யோ அப்போ தான் உங்களுக்கு விஷுவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதில் நீங்கள் கொடுக்குற ப்ரைஸ்க்கு நல்லாவே அவங்க கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் ஸோ சிக்ஸ் தௌசண்ட் லூமன்ஸ் ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு அவுட் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ இதுவுமே உங்களுக்கு அவுட் ஒரு பெஸ்ட்டான ப்ரொஜெக்டராக இருக்கும் ஸோ உங்களுக்கு தௌசண்ட் எயிட்டி பிக்சல் சப்போர்ட் இருக்குது ஸோ இது வந்து ரெசல்யூஷன் வந்து செவன் டுவெண்ட்டி பிக்சல் தான் உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் லூமன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து இதை டிஸ்பிளே பண்ணலாம் அதுக்கப்புறம் பிஏஎஸ் அப்ரூவ்டு ஸோ யூஎஸ்பி டிரைவ் சப்போர்ட் இருக்குது ஸோ எல்இடி லேம்புன்றதுனால உங்களுக்கு ஹவர்ஸ் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வந்து போர்ட்டபிலிட்டி ப்ராஜெக்ட்டு நார்மலாகவே போர்ட்டபிலிட்டி வந்து உங்களுக்கு எங்கேயும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் வெயிட்டுமே உங்களுக்கு ரொம்ப கம்மி தான் ஸோ இந்த ப்ரொஜெக்டோட வெயிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டூ கேஜி ஸோ ரெண்டு ப்ளஸ் டூ கேஜி சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் ஸோ ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ வருது உங்களுக்கு வெயிட் ஸோ வெயிட்டுமே கம்மி தான் ஸோ இதோ ஒரு பெஸ்ட் பிரஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கும் இதுதான் நம்பர் டூ ஸோ நம்பர் த்ரீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எவ்ரி காம் எக்ஸ் டென் ஸோ இதுலேயே அடுத்த செக்மெண்ட்டு ஸோ இதில் வந்து கொஞ்சம் லூமென்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் பதிலாக உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க இதில் ரெசலியூஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ போன நம்ம எக்ஸ் நைனில் என்ன பார்த்தோம்னா சவுண்ட் டுவெண்ட்டி பிக்சல் ரெசல்யூஷன் தான் இருக்குது பட் இதில் வந்து உங்களுக்கு ரெசல்யூஷன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேரே இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் லூமிலன்ஸ் கம்மியானாலும் பரவாயில்ல நான் வந்து ரெசல்யூஷன் தான் நான் வரும் விரும்புகிறேன் அப்படின்றவங்களுக்கு இது டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட் ப்ரொஜெக்டராக இருக்கும் ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் இது மூணாவது இருக்குது ஸோ ஏன் வந்து மூணாவது போச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இது செவன்டீன் தௌசண்ட் ஸோ நான் முன்னா நம்ம முன்னாடி பார்த்த ப்ரொஜெக்ட்ரு வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் வருது ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு செவன்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் இது வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் தேர்டு ஸோ பட் இதோட ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சேம் தாங்க நம்ம எக்ஸ் நைனில் என்ன நம்ம பார்த்தோமோ ஸோ அதே தான் அதேமாதிரி உங்களுக்கு ஜூம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாப் இருக்குது அதுக்கப்புறம் கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நாப் இருக்குது மேலே ஸோ பாஸ் பிளே பட்டன் அப்புறம் எக்ஸிட் பட்டன் அப்புறம் மெனு அப்புறம் ஒரு பவர் பட்டன் ஓகே ஸோ இதெல்லாம் நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம் ரிமோட் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ ரிமோட் மூலியமாகவும் நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கலாம் ஸோ வெண்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு டஸ்ட் எல்லாம் வந்து அளவுக்கு போய் உக்காராது ஸோ இதுவுமே ஒரு நல்ல ப்ராஜெக்டாக தான் இருக்கும் ஸோ இது நம்ம மூணாவது லிஸ்ட்டில் வர்றது எவ்ரி காம் ஹோம் அண்ட் பிஸ்னஸ் நேட்டிவ் ஃபுல் ஹெச்டி ப்ராஜெக்டர் ஸோ இதோடய லூமன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அண்ட் இதுலேயும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்காக எக்ஸ் நைன்லேருந்து வெரி பண்ணுறது அப்படின்னா ஸோ வேறு எதுவுமே கிடையாது ஸோ இதோட ஹவர்ஸுமே உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து லைஃப் கிடைக்கும் ஆஸ்பெக்ட் ரேஷியோ சிக்ஸ்டீன் இஸ் டூ நைன் ஸோ முன்னாடி இருக்க எக்ஸ் நைன் ப்ரொஜெக்ட்லுமே உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து சிக்ஸ்டீன் இஸ் டூ நைன் இல்லைனா நம்ம வந்து ஆட்டோவில் வச்சுக்கலாம் இல்லைனா ஃபோர் இஸ்டு த்ரீயாக கூட மாற்றிக்கலாம் ஸோ ப்ரொஜெக்ஷன் சைஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச் மினிமம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சு அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சிலேருந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் இன்ச் வரைக்கும் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் நிறைய டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம் ஸோ ஆடியோ வந்து இதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஃபைவ் வாட் பில்டின் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க பில்டின் ஸ்பீக்கர் அந்த அளவுக்கு நல்லா இல்லை ஸோ எக்ஸ்டர்னலாக ஸ்பீக்கர் செட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ பட் இவங்க வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சொல்கிறாங்க பட் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ஃபைவ் தௌசண்ட் இன்ஸ்டு ஒன் இருக்குது லேம்ப் லைஃப் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அவர்ஸு ஸோ இவ்வளோதாங்க இந்த தேர்ட் ப்ராஜெக்டில் நம்ம வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு சூஸ் ஆந்துச்சின்னா இந்த ப்ரொஜெக்டை நீங்கள் வாங்குங்க ஸோ அடுத்தது நம்ம வந்து ஃபோர்த்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது டான்ஸோ எல்எஸ் ஃபோர் எயிட்டீன் நைன் டாட் ஜீரோ ஹண்ட்ரட் வருஷன் ப்ரொஜெக்டர் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஸோ என்ன ப்ரோ அண்டர் டுவெண்ட்டி தௌசண்ட் சொல்லிவிட்டு நீங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் இல்லை ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ரை ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்காதீங்க ஸோ இது வந்து டீல் ப்ரைஸ் இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் சேல் வருது ஸோ நீங்கள் வந்து எப்போ வந்து உங்களுக்கு சேல் போயிட்டுருக்கோ ஸோ அந்த டைமில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் தான் கிடைக்கும் ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோட ப்ரைஸ் பார்க்கணும் ஃப்ளிப்கார்ட்டில் பாருங்கள் ஹரி ஒன்லி ஃபைவ் லெஃப்ட்னு போட்டு நைன்டீன் தௌசண்ட் டூ ஜீரோ எயிட் கொடுக்குறாங்க ஸோ நைன்டீன் தௌசண்ட் உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங் அந்த ப்ரொஜெக்ட்டு ரேட் வந்து வருது ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டுவெண்ட்டி தௌசண்ட்குள்ளே தான் இருக்குது ஸோ இந்த ப்ரொஜெக்ட்டில் என்ன உங்களுக்கு ரொம்ப வித் ரொம்ப யூனிக்னஸ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லூமன் ஸோ யோசிச்சு பாருங்க சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த ப்ரொஜெக்ட்ரு வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வூமன்ஸ் யோசிச்சு பாருங்க கைஸ் எந்த லெவலில் வந்து உங்களுக்கு ப்ரைட்னஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து வெளியில் ரெண்டு ட்யூப்லைட் போட்டிருந்தா கூட இது வந்து அஃபெக்ட் பண்ணாது ரெண்டு டியூப்லைட் போட்டு கூட நம்ம இந்த ப்ரொஜெக்ட்டை பார்க்கலாம் ஸோ இதோட இன்ச்சும் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க ஸோ த்ரீ ஹண்ட்ரட் இன்ச் வரைக்கும் நம்ம இதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே சப்போர்ட் இருக்குது இதோட ரெசல்யூஷன் வந்து ஃபோர் கே சப்போர்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இவங்களோட டிஸ்பிளே டெக்னாலஜி வந்து எல் எல்இடி ஸோ அதுக்கப்புறம் இமேஜ் ப்ரைட்னஸை பார்த்துட்டும் ஆஸ்பெக்ட் ரேஷியோ சிக்ஸ்டின் டூ நைன் தான் நீங்கள் ஃபோர் இன்ஸ்டு த்ரீயாவும் மாற்றிக்கலாம் ரெசல்யூஷன் வந்து ஃபுல் ஹெச்டி ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ரொஜெக்டர் ஸோ செவன் டுவெண்ட்டி பிக்சல் கிடையாது ஃபுல் ஹெச்டி ஃபோர் கே சப்போர்ட்டும் இருக்கு இதில் ஃபோர் கே சப்போர்ட்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ இது வந்து நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இருக்குது ஸோ நம்ம ஒய்ஃபை இருக்குது அதுக்கப்புறம் டிஜிட்டல் கீஸ்டோன் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து எயிட் ஜிபி ராம் கொடுக்குறாங்க ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு பெஸ்ட் ப்ரொஜெக்டராக வரும் ஸோ நம்ம லிஸ்ட்டில் நம்ம இது வந்து ஃபோர்த்து ப்ளேஸ் பிடிச்சிருக்கு ஸோ இந்த ப்ரொஜெக்ட் பிடிச்சிருந்ததுன்னா நான் வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் போயிட்டு அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ளிப்கார்ட்டில் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் ஒரு அப்கமிங் உங்களுக்கு சேலில் அமேசான்லேயும் உங்களுக்கு கம்மியாகிடும் ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்த அவுடோர் ப்ரொஜெக்டரில் ஃபோர்த்து பிளேஸ் ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இ கேட் எல் நைன் ப்ரோ ஸோ இ கேட் எல் நைன் ப்ரோ ப்ரொஜெக்டர் ஸோ இதில் வந்து உங்களுக்கு லூமென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஸோ லூமன்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஏன் ப்ரோ இது ப்ரைஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு கேட்குறோம் உங்களுக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டிஜிட்டல் கீஸ்டோன் கொடுக்குறாங்க ஸோ இதுவுமே த்ரீ ஹண்ட்ரட் இன்ச் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணோம் ஸோ இ கேட்லேயும் உங்களுக்கு டான்ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து இ கேட் தான் சொல்வேன் ஸோ ஆல் ஏன்னா நான் ஆல்ரெடி கேட் தான் வச்சுருக்கேன் ஸோ ஈகேட் எல் நைன் ப்ரோ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் இருக்குது ஸோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஈகேட் ப்ராண்டு ஸோ நல்லா தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு கோர் ப்ராசஸரு அப்புறம் உங்களுக்கு லூமன்ஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் லூமினன்ஸ் கொடுக்குறாங்க த்ரீ ஹண்ட்ரட் இன்ச் வரைக்கும் இருக்கலாம் ஸோ நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆடியோ டிவைஸை அதில் டிஃபால்ட்டாக வர ஆடியோ டிவைஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை ஸோ நீங்கள் வந்து நீங்கள் தனியாக ஒரு ஆடியோ டிவைஸ் வச்சு நீங்கள் வந்து ப பார்க்கலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் இல்லை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்புறம் இதில் என்ன நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது என்னென்னா இதில் ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஸோ சவுண்ட் ஹெச்டி நேட்டிவ் ரெசல்யூஷன் வந்து ஹெச்டி தான் ஸோ நான் தௌசண்ட் எயிட்டி பிக்சல் வந்து சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஹெச்டி ஸோ இது இன் இல்லை ப்ரோ எனக்கு வந்து தௌசண்ட் எயிட்டி பிக்சலெல்லாம் நான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து டான்ஸோக்கு போகலாம் ஏன்னா டான்ஸோவில் ரெசல்யூஷனே உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்ஹெச்டி ஃபுல் ஹெச்டிக்கும் உங்களுக்கு வந்து செவண்ட் டுவெண்ட்டி பிக்சலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறவராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெச்டி தான் பிடிக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் நீங்கள் நிறைய பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ அப்படி இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ அந்த மாதிரி உங்களோட அப்ளிகேஷன்ஸ் கேட்ட மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபிஃப்த் ப்ளேஸு ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் ஸோ ப்ரோ ப்ரோ நீங்கள் ஈ கேட் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க ஸோ அது என்ன ப்ராண்டு அப்படின்னா அதுவுமே டுவெண்ட்டி தௌசண்ட்குள்ளே தான் வருது பட் இப்போ வந்து அவுடேட்டட் ஆகிடுச்சு நான் வாங்கினது வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வாங்கினேன் ஸோ என்னோடய ப்ரொஜெக்டரையும் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இது தான் நான் வாங்கின ப்ரொஜெக்டர் ஈகேட் கேட் பி ஃபைவ் தேர்ட்டின் மாடல் ஸோ இதோட லூமென்ஸ் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் லூமென்ஸு அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு ரெசல்யூஷன் வந்து ஹெச்டி ரெசல்யூஷன் ஸோ ஸோ ஃபோர் தௌசண்ட் லூமன்ஸு அதுக்கப்புறம் உங்களுக்கு டூ டென் இன்ச் வரைக்கும் இது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும் இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ அண்ட் இது தாங்கி இந்த ப்ரொஜெக்ட்டு தான் நான் வச்சுருக்கேன் இது நிறைய என்னோடய வீடியோஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அவ்வளோதாங்க இது தான் நம்ம லிஸ்ட்டில் ஸோ இந்த டாப் ஃபைவ்ல எது ப்ரோ நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க ரொம்ப பெஸ்ட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸோ இப்போ வந்து எனக்கு என் நான் சஜெஸ்ட் பண்ணுறது வந்து ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க லூமன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு டிஸ்பிளேவும் இருக்குது ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது ப்ரோ எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு கேட்டால் நான் டான்ஸோ செலக்ட் பண்ணுவேன் ஸோ மற்ற ப்ரொஜெக்ட்லேயும் மற்ற ப்ரொஜெக்ட்லேயும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்குது ஸோ பட் ஃபைனலாக நம்மளோட லிஸ்ட்டில் வந்து வின் பண்ணது வந்து டான்ஸோ எல்எஸ் ஃபோர் நைன்டீன் ஸோ இந்த ப்ரொஜெக்டோட டிஸ்க் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸோ இவ்வளோதாங்க இதுதான் டாப் ஃபைவ் வந்து அவுடோர் ப்ரொஜெக்ட்டு ஸோ வெளியில் நம்ம பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் ஒரு ப்ரொஜெக்டர் ஒரு டிவி அளவுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு இருக்கும் இந்த ப்ரொஜெக்டர் எல்லாமே ஸோ பட்ஜெட்டில் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய பேர் வந்து இப்போ இல்லை ப்ரோ எனக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்றவங்க கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் ஸோ அடுத்து வந்து காஸ்ட்லி ப்ரொஜெக்ட்டை பார்ப்போம் அதேமாதிரி இந்த ப்ரொஜெக்ட்டில் ஏதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ரோ எங்கள் வீட்லேயும் இந்த ப்ரொஜெக்ட்டு தான் இருக்குது அப்படின்றத வந்து மார்க் பண்ணுறதுக்கு கமெண்ட்டில் அந்த மெசேஜும் வந்து லீவ் பண்ணுங்கள் எந்த சந்தேகம் ப்ராஜெக்ட்டை சம்மந்தமாக இருந்தாலுமே அதையுமே கமெண்ட்டில் வந்து போட்டுவிடுங்க ஸோ மறக்காம இந்த சேனலுக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கப்போம் பை பாய் கே சியர்ஸ்